வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். மசாலா சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு 10 பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி எடுத்து தோல்நீக்கி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பே லீவ்ஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். முழு மிளகு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் அனிஸ் 1 எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 இன்ச் சினமன் ஸ்டிக் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கிராம்பு 6 எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மீடியம் சைஸ்ட் 2 டொமேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்ட் ஆனியன்ஸ் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். 980 கிராம்ஸ் இது. இதை சேர்த்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க செய்யறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் போட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலாஸை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ், ஏலக்காய், பே லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோங்க. வறுத்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஜாமான் எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பொரிஞ்சிடுச்சு. இந்த நேரம் எடுத்து வச்சுருக்க மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு, வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காயை தவிர மீதி எல்லா ஜாமானையும் ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோங்க. சோம்பு, சீரகம், தனியா, நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் போட்டுக்கிறோம். பூண்டியும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நான் வதக்கி விட்டுட்டு உங்ககிட்ட காட்டு. பாருங்கள், மசாலா ஜாமான் எல்லாம் சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை வருங்க. வாசனை வந்தோடனே அடுப்பை நிறுத்திட்டு தட்டில் சேர்த்துக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை தான் குழம்போட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அரைக்கும்போது காட்டுறேன். பாருங்கள், அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு தாளிச்சிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரிஞ்சவுடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தந்த நேரத்தில் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிஷ்க்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள் பொடி வதக்கி விட்டாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பாக இருந்தால் நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா 1 போதுமான அளவுங்க. இது பெங்களூர் தக்காளின்றதுனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலந்து விட்டுட்டு இதை காட்டுறேன். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது லெக் பீஸ் தாங்க எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ, ஹோல் சிக்கன் ஆகணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், சிக்கன் சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆறிட்டு இருக்க மசாலா ஜாமான மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சிக்கனோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆட் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள்,
அரைச்ச மசாலா இப்படி இருக்கும். நம்ம கொதிச்சுட்டு இருக்க சிக்கன் குழம்போட இதை சேர்த்துக்க போகிறோம். இங்கே மீன்வைல் நான் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எப்பயுமே கொதிச்சுட்டு இருக்க சிக்கனில் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும், சிக்கன் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டர் தான் இதோட சேர்த்துக்க போகிறோம், சிக்கனோட சேர்த்துக்க போகிறோம். நான் மசாலா ஜாமான ஊற்றிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக போடுங்க, வேணுன்னா கூட வாயில் ஊற்றி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டிங்கன்னா எடுக்க முடியாது. இந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வச்சுருக்க ஜாமான்லாம் அடியில் ஃபுல்லாக பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும், அதனால் ஃபுல்லாக வச்சுட்டே செய்யுங்க. அதுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த வாடலில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றும் போது நான் உங்களுக்கு கிட்டே காட்டுறேன் பாருங்கள். மிக்சி அலம்பி தண்ணி சேர்த்தாச்சு, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோட மூடி வச்சிட போகிறோம். எந்த நேரத்தில் இறக்கணுன்றத நான் இறக்கும்போது உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மல்லி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மூடி 15 நிமிஷம் வச்சிட போகிறோம். அடுப்பு நிறுத்திட்டு 15 நிமிஷம் அந்த தண்ணிலேயே விட்டுட போகிறேன். சர்வ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட எம்மியான மசாலா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.